உடலின் நோய்களை தீர்த்து ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் ஓர் எளிய மருத்துவ முறையே அக்குபஞ்சர். சுமார் 4500 வருடங்களுக்கு முன்பான நெடிய பயன்பாட்டை கொண்டது அக்குபஞ்சர் எனும் சீன மருத்துவம். அண்டத்தின் பஞ்சபூத சக்தியினை நமது உடலின் மேல்புற தோள்களில் உள்ள சக்தி நாளங்களில் வழியாக உடல் பெறுகிறது. இந்த அக்குபஞ்சர் சக்தி நாளங்களில் அமைந்திருக்கும் புள்ளிகளே சக்தியினை உடலின் உறுப்புகளுக்கு கடத்துகிறது. இந்த சக்தி நாளங்களில் அமைந்திருக்கும் 361 புள்ளிகளில் 60 புள்ளிகள் ஆற்றலை உட்கிரகிக்கின்றன. மற்ற புள்ளிகள் உட்கிரகிக்காத புள்ளிகளிலிருந்து ஆற்றலை உறுப்புகளுக்கு கடத்துகின்றன. இந்த புள்ளிகளின் வழியே ஆற்றல் உட்கிரகித்தல் தடுக்கப்படுவதே நோய் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆற்றல் உட்கிரகிப்பு தடைபடுவதற்கு நம் உடலின் இயக்க விதிகளில் குறுக்கிடுவதே காரணம். நமது வாழ்வியல் விதிமீறல்களால் உடலில் செயலிழப்பு நடக்கும் போது நோயின் வேரினை அகற்றும் வேலையையே நம்முடைய சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, இயற்கை மருத்துவம் போன்ற அனைத்து மரபு வழி மருத்துவங்களும் செய்கின்றன. இது உடலின் இயக்கத்துக்கு துணை நிற்கும் பணி. அந்த வகையில் உடலின் ஆற்றலை உள்வாங்கி கடத்தும் புள்ளிகள் செயலிழக்கும் போது அதனை தூண்டி செயல்பட வைப்பதே அக்குபஞ்சர் என்கிற மரபு வழி மருத்துவ முறை. இது உடல் உறுப்புகளில் உடனடி செயல்பாட்டை ஏற்படுத்தி நோயின் வேரினை அகற்றுகிறது. இதனால் தொந்தரவுகள் நிரந்தரமாக சரி செய்யப்படுகிறது. மாற்று மருத்துவமான மரபு மருத்துவ முறைகள் அனைத்துமே உடலின் இயக்கத்தோடு சேர்ந்து பணிபுரியும் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டவை. இவை உடலின் இயக்கத்தை உறுப்புகள் சேர்ந்து இயக்கும் ஒருங்கிணைந்த இயக்கமாக பார்க்கின்றன. இதன் மூலம் உடலின் முழுமையை புரிந்து மிக சரியான குணமாக்கல் பணியை செய்ய முடியும். இதனால்தான் இது போன்ற மரபு வழி மருத்துவ முறைகள் சிறப்பானதாக திகழ்கின்றது. ஒவ்வொரு உடலும் தனித்தன்மையானது. எனவே அதன் நோயறியும் முறையும் சிகிச்சை முறையும் தனிநபரின் உடலை பொறுத்தே அமைய வேண்டும். இதுவே மரபு வழி மருத்துவ முறைகளின் சிறப்பு தன்மை. இந்திய அக்குபஞ்சரின் நோயறியும் முறையும் சிகிச்சை முறையும் தனிநபரின் உடலை பொறுத்தே அமைவதால் சராசரிகளை கடந்து முழுமையான குணமளிக்கும் மருத்துவ முறையாக திகழ்கிறது. நோயின் தன்மையினை அறிந்து பிறகு அது தொடர்பான அக்குபஞ்சர் புள்ளியினை தூண்ட செய்து இந்த சிகிச்சை வழங்கப்படுகிறது. இதில் இரண்டு வகை உள்ளது. ஆள்காட்டி விரலை கொண்டு அக்குப்புள்ளியினை தூண்டுவது ஒரு முறை. அக்குபஞ்சர் ஊசியினை கொண்டு அக்குப்புள்ளியினை தூண்டுவது மற்றொரு முறை. ஆற்றலை உட்கிரகிக்கும் தடைப்பட்ட புள்ளியினை தூண்டும் போது அது செயல்பட்டு உடலின் இயக்கத்தை சீர்படுத்துகிறது, ஆரோக்கிய நிலையை எட்டுகிறது. இப்படி உடலெனும் மருத்துவனுக்கு தேவையான ஆற்றலை சீர்படுத்துவதே அக்குபஞ்சர் என்னும் மருத்துவ முறை.